நாம் இன்றைக்கி இந்த பதிவில் கேரளாவுக்கு ஏன் சுற்றுலா செல்ல வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கடவுளின் சொந்த தேசம் என அழைக்கப்படும் கேரளாவுக்கு உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கிறார்கள். அதற்கேற்ற வகையில் அங்கு ஏராளமான சுற்றுலா தலங்களும் பொழுதுபோக்கு இடங்களும் இருக்கின்றன. சுற்றுலா பயணிகளை மட்டுமின்றி அனைத்து தரப்பினரையும் ஈர்க்கும் விதமான அத்தனை அம்சங்களும் அங்கு உள்ளன. ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் கேரளாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வது சிறந்தது என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. அதற்கான காரணங்களை நாம் தெரிந்து கொள்வோம். இனிமையான காலநிலை. கேரளாவில் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் பருவமழை தீவிரமாக பெய்து முடிந்திருக்கும். அதனால் மரம் செடி கொடிகள் செழுமையுடன் வளர்ந்து ஜனவரியில் பசுமையான காலநிலை நிலவும். அத்துடன் ஜனவரி மாதத்தில் மிதமான காலநிலையும் நிலவும். மாநிலம் முழுவதுமே வெப்பநிலை 23 டிகிரி முதல் 31 டிகிரி செல்சியஸ் வரையே நிலவும். காற்றில் ஈரப்பதம் கலந்த குளிர்ச்சியும் மிதமான வெப்பமும் சூழ்ந்த காலநிலையை அனுபவிக்கலாம். அது எல்லா இடங்களுக்கும் செல்வதற்கான சூழ்நிலையை கொண்டிருக்கும். படகு பயணம். ஜனவரி மாதம் மழைக்காலம் முடிந்திருக்கும் காலகட்டமாக அமைவதால் நீர்நிலைகளில் தண்ணீர் தெளிந்த நிலையில் இருக்கும். அசுத்தங்களும் மாசுக்களும் என்று அழகுற காட்சியளிக்கும். அந்த சமயத்தில் படகு பயணம் மேற்கொள்வது அலாதி அனுபவத்தை தரும். அதிலும் ஆலப்புழா, குமரகம் போன்ற படகு வீடுகளுக்கு பிரபலமான இடங்களில் உள்ள நீர்நிலைகளில் பயணிப்பதற்கு ஜனவரி மாதம் சிறந்த காலநிலையை கொண்டிருப்பதாக அறியப்படுகிறது. கோடை காலங்களை விட இந்த காலநிலையில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு பலரும் ஆர்வம் காட்டுகின்றனர். விழாக்கள். ஜனவரி மாதத்தில் ஏராளமான கலாச்சார விழாக்கள் கேரளாவில் அரங்கேறும். ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமான சிறப்பு விழாக்களும் கொண்டாட்டங்களும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அதில் ஒரு அங்கமாக பங்கேற்கும் வாய்ப்பை ஜனவரி மாத சுற்றுலா பயணம் ஏற்படுத்தி கொடுக்கும். பூங்காக்கள். தேசிய பூங்காக்கள், வனவிலங்கு சரணாலயங்கள் போன்ற இயற்கை சூழ்ந்த பகுதிகளை பார்வையிடுவதற்கு ஏற்ற தருணமாகவும் இந்த காலகட்டம் அமையும். மற்ற சமயங்களை விட வனவிலங்குகள் சுதந்திரமாக நடமாடுவதை காண முடியும். பசுமையான நிலப்பரப்புகளும் இயற்கை எழில் கொன்றும் சூழல்களும் கண்களுக்கு விருந்து படைக்கும். கலைகள். பாரம்பரிய கலை வடிவங்களை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் மாநிலங்களுள் ஒன்றாக கேரளா விளங்குகிறது. கதகளி, மோகினியாட்டம், திருவாதிரை களி உள்ளிட்ட நடன நிகழ்ச்சிகள் இசை விழாக்களை பார்வையிடலாம். கடற்கரைகள். கோவளம், வர்கலா போன்ற கேரளாவின் பிரமிக்க வைக்கும் கடற்கரைகளில் நிலவும் இனிமையான வானிலையை இந்த மாதத்தில் அனுபவிக்க முடியும். கடற்கரை மணலில் அமர்ந்தோ படுத்துக்கொண்டோ கடல் அழகை ரசிக்க முடியும். தேயிலை தோட்டங்கள். மூணாறு, வயநாடு போன்ற இடங்களில் தேயிலை, காபி மற்றும் மசாலா பொருட்களின் பசுமையான தோட்டங்களை பார்வையிடுவதும் அங்கு நிலவும் இதமான காலநிலையை ரசித்தபடியே காபி டீ பருகுவதும் மனதிற்கு புத்துணர்ச்சியை ஊட்டும்.